வணக்கம் பெற்றோர்களே. இன்றைக்கி பெற்றோர்கள் பயப்படுற இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். அது என்னென்னு கேட்குறீங்களா? அதாங்க குரோயிங் பெயின்ஸ். குழந்தை சாயந்தரம் விளையாடிட்டு வந்த உடனே கால் வலிக்குது அப்படின்னு சொல்லும், அப்புறம் கை கால் அழுத்தி விட சொல்லும், தூங்கினதுக்கப்புறம் காலையில் மறந்துடும். இது ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இதில் ஏதாவது தொல்லை வருமா அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு பயம் இருக்கும். மருத்துவரிடம் போய் கேட்பாங்க, அவங்க குரோயிங் பெயின்ஸுங்குது கவலைப்பட வேண்டாம் அப்படிம்பாங்க. உண்மையில் குரோயிங் பெயின்ஸ்னால் என்ன, எதனால் வருது, அதுக்கு என்ன மருத்துவம், எப்போ குரோயிங் பெயின்ஸ் இல்லை வேறு தொல்லையான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல குரோயிங் பெயின்ஸை பற்றி கவலைப்படணுமா அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை, அதிக வேலை இருக்கிறவங்க கிளம்பிக்கலாம். குரோயிங் பெயின்ஸ் அப்படிங்கிறது முக்கியமாக பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள், 3 வயசுலேருந்து 8 வயசு வரை உள்ள குழந்தைகளில் 10-20% குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும். ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் 2 பேருக்குமே ஒரே அளவில் தான் இந்த பாதிப்பு இருக்கும். சாதாரணமாக குழந்தைகள் மாலை நேரத்தில் நல்லா விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் தொடைப்பகுதியிலோ ஆடு சதை பகுதியிலோ வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வலி முட்டியில் இருக்காது, கீழே கணுக்காலையும் இருக்காது, இந்த சதைப்பகுதியில் தான் இருக்கும். வந்த உடனே அம்மா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி படுத்திருப்பாங்க. சில குழந்தைகள் அழும். ராத்திரி தூங்கும்போது இந்த குழந்தைங்க வந்து 2 காலையும் அழுத்தி விடுங்க, பிடிச்சி விடுங்கன்னு கேட்பாங்க, சமயங்களில் மருந்து கேட்பாங்க. இந்த வலி சாதாரணமாக 2 பக்கத்துலேயும் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சா வலி காணாமல் போயிடும், தொடர்ந்து இருக்காது. இந்த வலியினால் குழந்தைகள் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வலிக்குதுன்னு சொல்லி அழமாட்டாங்க. இந்த வலியோடு காய்ச்சல் அல்லது நிணநீர்கட்டி வீக்கம், இரத்த சோகை, குழந்தைகளுக்கு முட்டி வீக்கம் அல்லது சரவாங்கி மாதிரி முட்டியில் வரக்கூடிய பிரச்சனைகள், எலும்பில் சீல் இருக்கிறது, இப்படி ஆபத்தான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி வலியும், காலையில் எழுந்திரிச்சுன்னு மறந்து சாதாரணமாக விளையாட ஆரம்பிக்கும். இந்த வலி ஏதாவது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, குழந்தை வலியினால் நொண்டிட்டு போச்சுன்னா, வலி இருக்கிற இடம் ரொம்ப தொட்டாவே வீக்கமாக இருக்குது அல்லது அந்த வலி மிக அதிகமாக இருக்குதுன்னா, இதை பற்றி மருத்துவரிடம் போய் காண்பிக்க வேணும்னு நாம் நினச்சிக்க வேண்டிய விஷயமா. இந்த வலி எதனால் வருது அப்படின்னா, நிறையா குழந்தைகள் இன்றைக்கு சூழ்நிலையில் விளையாடுவதற்குரிய சூழல் இல்லை. பள்ளிக்கூடங்கள், பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் வீட்டு பாடங்கள், அப்புறம் தனி பயிற்சி வகுப்பு, இப்படி நிறையா இருக்கிறதுனால விளையாடுவதற்கு நேரம் இருக்கிறதில்ல. பள்ளிக்கூடங்களிலே கூட 2 வகுப்புக்கு மேலே விளையாட்டு வகுப்பு வைக்கிறது இல்லை. அதனால் போதுமான அளவு சூரிய வெளிச்சம் இல்லை. அதனால் குறைஞ்சபட்சம் உங்கள் குழந்தைகளை 1 நாளைக்கு 10 நிமிடமாவது சூரிய வெளிச்சத்தில், நல்ல சூரிய வெளிச்சத்தில், பகல் நேரத்தில் கை கால் நீட்டி உட்கார்ந்த போதும். இல்லை பள்ளிக்கூடத்தில் இருக்கிற விடமாட்டாங்க அப்படின்னா, காலையிலையோ மாலையிலையோ 1 45 நிமிடம் மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை செய்யலாம். சொல்லப்போனால் நம்ம காணொலியில் ஒன்றில் விளையாட்டை பற்றியே சொல்லியிருக்கோம், தயவுசெய்து அதை பாருங்கள். அதுக்குடைய இணைப்பு இதோடு தந்திருக்கிறோம். ரெண்டாவது, சில குழந்தைகளுக்கு வலியை ஏற்றுக்கொள்ளும் திறன் மிக மிக குறைவாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு சத்துக்கள் மிக உடலில் கம்மியாக இருக்கும், இரத்த சோகை இருக்கலாம், அல்லது அந்த குழந்தைகளுக்கு வைட்டமின் பி சத்துக்கள் சரியில்லாமல் இருக்கும். சரியான அளவு குழந்தைகளுக்குரிய உணவு சரியில்லாமல் இருக்கலாம், அதிகபட்ச நுண்பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வதாக இருக்கலாம், சிறு வயதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், முன்னாடி ஏற்பட்ட காயம், முன்னாடி ஏற்பட்ட அனுபவங்கள், இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு இந்த வலியை வருவதற்கு உதவுகிறது. அதனால் இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை தவிர்க்க பாருங்கள். வலி எப்போ வரும் அப்படிங்கிறத சொன்னோம், சாயந்தரம் பள்ளிக்கூடத்துலேருந்து வரும், நல்லா விளையாடும், விளையாடிட்டு வந்துட்டு படுத்த உடனே அப்பா கால் வலிக்குது, அம்மா கால் வலிக்குது, அழுத்தி விடுங்கன்னு சொல்லும். இந்த வலிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பயப்பட வேண்டியதே இல்லைங்க, இந்த வலி தானே குறையக்கூடிய வலி. இருந்த போதிலும் வலி அதிகமாக இருந்தால் பேராசிட்டமால் மருந்து ஒரு வேளை கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் வலி சரியாக போயிடும். வலி தொடர்ந்து இருக்கே, நான் சொன்ன மாதிரி மற்ற அபாய அறிகுறிகள் உங்கள் குழந்தைக்கு இந்த வலியினால் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா, மருத்துவரை பார்த்தீங்கன்னா ஆரம்பகட்ட பரிசோதனைகளுக்கு முழு இரத்த பரிசோதனை, அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் செய்வாங்க, அல்லது சிபிசி கூட உங்களுக்கு இஎஸ்ஆர் அல்லது சிஆர்பி பரிசோதனைகள், இவைகள் வந்து உடம்பில் எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன், அதாவது
பாதிப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு எடுத்து சொல்வதற்குரிய ஒரு பரிசோதனைகள் இவைகளை செய்வாங்க. இவ்வளோ தான் முக்கியமாக செய்ய வேண்டியது. வெகு அபூர்வமாகவே மூட்டு பாதிப்பு இருந்துச்சுன்னா, மூட்டை சுற்றி வலி இருந்துச்சுன்னா, தூக்கத்தில் எழிப்புடுறதா இருந்ததுன்னா, நடக்கும்போது நொண்டி நொண்டி நடப்பதற்கு மாதிரி வலி அதிகமாக இருந்துச்சுன்னா, எலும்பு முறிவு அல்லது மூட்டு மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை பெற வேண்டியது இருக்கலாம். மற்றபடி வலி இருக்கும்போது சாயந்தர நேரம் குழந்தைக்கு குளித்து விட்டு, அதுக்கப்புறம் நல்ல உணவு தந்துவிட்டு, தேவைப்பட்டால் ஒரு லேசான மசாஜ் கையில் அழுத்தி விட்டாவே இது போதும். பேரஸ்டமாலுக்கு மீது எந்த மருந்து தேவைப்படாது. வேறு ஏதாவது வலி குறை ஆமல் இருந்தாலோ, தூக்கத்தில் நம்ம தான் சொன்ன மாதிரி எழுப்பி விட்டாலோ, வலியுள்ள இடத்துல வீக்கம் அதிகமாக இருந்தாலோ, ஒரு பக்கம் மட்டும் வலி இருந்தாலோ, எடை குறைவு மற்றும் அபாய அறிகுறிகளில் எது இருந்தாலும் உடனே மருத்துவரை சந்தித்தீங்கன்னா மருத்துவர் அதற்குரிய சிகிச்சை செய்வார். விட்டமின் டி சத்து குறைச்சல் அப்படிங்கிறது இன்றைக்கு தேதியில் நிறையா குழந்தைகள், பெரியவர்கள், வளர் இளம் பருவத்தினர் அனைவருக்கும் இருக்குது. அதனால் தேவைப்பட்டால் விட்டமின் சத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். இரும்பு சத்து நம்ம ஊரில் 60% குழந்தைகளுக்கு இருக்குது. இரும்பு சத்து குறைபாடை சரி செய்வதற்கு இரும்பு சத்து மருந்தினை உணவின் மூலமாகவும் மருந்தாகவும் நாம் எடுத்துக்கிட்டோம்னா அதை சரி செய்யலாம். அதனால் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைக்கு இந்த குரோயிங் பெயின்ஸ் அப்படிங்கிற தொடையிலும் ஆடு சதையிலும் வரக்கூடிய வலி இருந்துன்னா கவலைப்பட வேண்டாம். சில பயிற்சிகள் இதற்கு உதவலாம். அதாவது குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை முன் தொடையில் இருக்கக்கூடிய தசைகளுக்கும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் என்று சொல்லக்கூடிய பின்தொடையில் இருக்கிற தசைகளுக்கும், கஸ்ட்ரோனியமஸ் என்று சொல்லக்கூடிய ஆடு சதைக்கும் சில பயிற்சிகள் இருக்குது. உங்களுடைய எண்முறை பயிற்சியாளர்கள் கேட்டிங்கன்னா அதுக்குரிய பயிற்சிகளை செய்வாங்க. சொல்லப்போனால் உட்கார்ந்து எழுந்து ஓடி விளையாடுனாவே இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் பயிற்சிகள் மட்டும் செய்தால் போதும், வலி இருந்தால் பேரஸ்டமால் மட்டும் போதும், மாலை நேரத்தில் லேசான குளியல் போதும். 4வது வட்டத்தில் 8 வயசுக்கு அப்புறம் படிப்படியாக இந்த வலி குறைஞ்சி குழந்தைகள் வழியிலிருந்து விடுபடுவார்கள். நீங்களும் கவலைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.